Hello viewer, it's my pleasure to welcome you all for learning the civil engineering concepts. Wind load. Wind load க்கு நம்ம என்ன கோட் ரெஃபர் பண்ணனும்? IS 875 part C. அது ரீசன்ட் கோட் 2015 ல கூட வந்துருச்சு. இருந்தால நம்ம 1987 தான் உங்க சிலபஸ் இருக்கு. லோட். இல்லாம இன்னொரு லோட் கூட இருக்கு. ஸ்னோ லோட். ஸ்னோ லோட் பத்தி நம்ம பேசல. That depends upon the slope of the roof. இப்ப 50 டிகிரிக்கு மேல இருந்துச்சுனா ஸ்லோப் ஸ்னோ லோட பத்தி கவலைப்பட வேண்டியது. அதுக்குள்ளார இருந்துச்சுன்னா கம்மியா இருந்துச்சுன்னா எவ்வளவு சென்டிமீட்டர் மேல வந்துட்டு அதனுடைய ஸ்னோ ஃபால் ஆகும் அப்படிங்கறத தகுந்த மாதிரி என்ன ஆகும் அது ஏரியா. ஒரு சென்டிமீட்டருக்கு எவ்வளவுனா 2.5 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் லோடு எடுத்துக்கணும். அதுக்கு உங்க நீங்க கட்டுற ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஏதாவது ஸ்னோ ஃபால் ஏரியா இருக்கு, அசாம்லயே கொண்டு போய் கட்டுறேன் சார், அந்த மாதிரி சிம்னால கட்டுறேன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம், இல்லைன்னா அது தேவை. ஃப்ரெண்ட் லோடு பார்ப்போம். விண்ட் லோடு எப்படி சார்? Wind load is seasonal load. The whole India wind zone map starts from the base speed of 33 meter per second to 55 meter per second. Okay, so அப்ப நீங்க உங்க பில்டிங் எங்க கட்ட போறீங்க? குஜராத்லயா இல்ல சென்னையிலயா இல்ல டெல்லியிலயா எங்க கட்ட போறீங்கிறது மாதிரி பேசிக் விண்ட் ஸ்பீட் மாறும். மேப்ல இருந்தாலும் எனக்கு கண்டுபிடிக்க தெரியாது. நான் 10th வந்துட்டு சோசியல் சயின்ஸ்ல மேப்ல 10-6 மார்க் தான் சார் வாங்குவேன் அப்படின்னா அவங்களுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ்ல என்ன பேசிக் விண்ட் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு ஸ்டீல் டேபிள்லயே கொடுத்துட்டாங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்ரா 47-80%. சரியா? இதுவே வந்துட்டு நீங்க கோயம்புத்தூர் எடுத்தீங்கன்னா 39 meters per second. சரியா? கோயம்புத்தூர் 39 meters per second. சார் சேலம்ல தேடி பாக்குறேன் காணமே சார். சேலத்துக்கு பதிலாக நீங்க திருச்சி இது பாருங்க. திருச்சி எங்க கொடுத்துருக்காங்க? திருச்சிராப்பள்ளி அதே தான் இங்கே சேலத்துக்கு 47 meters per second. ஆனால் இது ரெடி பண்ணப்போ 1987 வந்துட்டு நமக்கு என்ன சேலம் இம்பார்ட்டன்ட் சிட்டி எல்லாம் வந்துச்சு. இப்போ தான் இம்பார்ட்டன்ட் சிட்டி மாறிடுச்சு, ஏர்போர்ட்ல வந்துருச்சு. பேசிக் விண்ட் ஸ்பீடு ஸ்டீல் டேபிள்ல இருந்து எடுத்துடலாம். இது என்ன சார் பேஜ் நம்பர் பார்த்துக்கலாம்? 87 பேஜ் நம்பர் 87ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். பேசிக் விண்ட் ஸ்பீடு ஒரு வழியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ அது எதை பொறுத்து இருக்குதுன்னு சொல்லியாச்சு. நம்ம பில்டிங் எந்த இடத்துல கட்ட போகிறோம், ஸோ அப்போ பேசிக் விண்ட் ஸ்பீட் கிடைச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? தட் ஹேஸ் டு பி மல்டிப்ளைடு வித் 3 ஃபேக்டர்ஸ் K1, K2, K3. இந்த ஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணிக்கணும், யூ வில் கெட் த டிசைன் விண்ட் ஸ்பீட் ஆல்சோ இன் த யூனிட் ஆஃப் மீட்டர் பர் செகண்ட். இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஃபேக்டர் ஆர் ரிஸ்க் கோஃபிஷியன்ட் ஆர் ப்ராபபிலிட்டி ஃபேக்டர் டிபெண்ட்ஸ் அப்பான் த லைஃப் ஸ்பேன் ஆஃப் த ஸ்ட்ரக்சர். லைஃப் ஸ்பேன் 50 இயர்ஸ் அப்படின்னா எந்த ஜோனா இருந்தாலும் 6 விண்ட் ஜோன்ல எந்த ஜோனா இருந்தாலும் K1 எவ்வளவு? 1. சார் மாறுது எனது இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் 100 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 100 இயர்ஸ் கேஸ்னா 1க்கு மேல இம்பார்ட்டன்ஸ் ஃபேக்டர். தட் டிபெண்ட்ஸ் அப்பான் த 6 விண்ட் ஜோன்ல. இல்ல எனது டெம்பரரி ஸ்ட்ரக்சர் ஒரு 4 வருஷத்துக்கு கட்டிட்டு அதுக்கப்புறம் பரவாயில்ல அப்படின்னா அது எந்த ஜோனுக்கு அது மாதிரி 33-55 meters per second K1 வேல்யூ எடுத்துக்கலாம். சார் சம்பளம் ஒன்றுமே கொடுக்கல சார், நான் என்ன சார் பண்ணுறேன்? அப்போ என்ன பண்ணியிருந்தேன்? பில்டிங்ஸ் என்னது 3 இயர்ஸ் லைஃப் ஸ்பேன் எந்த ஜோனாக இருந்தாலும் எவ்வளோதான்? 1. ஈஸியாக K1 ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். வாட் இஸ் மீன் பை K2? டெரைன் ஹைட் அண்ட் ஸ்ட்ரக்சர் சைஸ் ஸ்பேன். என்ன டெரைன் கேட்டகரி? டெரைன் கேட்டகரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 டெரைன் கேட்டகரி இருக்கு. டெரைன் கேட்டகரி 2, 3 கேட்டகரி 1 அப்படின்னு பில்டிங் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த சம் ரிமோட் பிளேஸ்ல இருக்கும். அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் லெஸ் தன் 1.5 meters அப்படின்னா அப்ப என்ன சொல்லுங்க, பில்டிங் ஒரு மொட்டை காட்டுக்குள்ள இருக்குது நல்லா அடிக்கணும் அப்படின்னு சொன்னா டெரைன் கேட்டகரி என்னன்னு சொல்லிடலாம். பக்கத்துல வந்துட்டு அப் டு மீட்டர் ஹைட்டுக்கு சொல்லிட்டா அங்கங்கே வந்துட்டு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னா டெரைன் கேட்டகரி Type 2. இப்போ தட் மீன்ஸ் என்ன, ஒரு G+2 பில்டிங்ஸ் அங்கங்கே இருக்கு பக்கத்தில் கேட்டகரி சிட்டிக்குள்ளார் இருக்குது.
அப்படின்னா டெரைன் கேட்டகரி 4. அப்போ நீங்க கட்டுற பில்டிங் எந்த இடத்துல இருக்குது, சுத்தி என்னென்ன இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும், டெரைன் கேட்டகரி வேரி. தென் ஹைட், நம்ம எது வரைக்கும் கன்சிடர் பண்ணணும், ஹைட் அட் ஈஸ் லெவல், ட்ரஸ்ஸினுடைய பாட்டம் லெவல் ஹைட் ஈஸ். ஸ்ட்ரக்சர் சைஸ் மேக்ஸிமம் கிரேட்டஸ்ட் டைமண்ட்ஸ் ஆஃப் த பில்டிங் உங்களுக்கு என்ன, சப்போஸ் பிளான் அப்படி இருக்குது 10 மீட்டர் 40 மீட்டர்னா நம்ம எப்பயுமே ட்ரெஸ் எந்த பசத்தில் இருப்போம், 10 மீட்டர் ட்ரெஸ்ஸில் இருப்போம். பரிசிங் எப்படி இருக்கலாம், ஒரு 4 மீட்டருக்கு வைக்கலாம் சார் பார்ட்டி. ஸோ அப்போ 10 வச்சிடலாம், 4 மீட்டர் கேப்பில் கேப்பில் வச்சோம்னா 8 ட்ரெஸ் வச்சுக்கலாம், 8 பைசா 40 வச்சுக்கலாம். கிரேட்டஸ்ட் டைமண்ட்ஸ்னு பார்த்தோம்னா பிரெத், ஹைட், ஹைட் அட் ஈஸ் லெவல், இந்த மூணில் எது கிரேட்டஸ்ட் டைமண்ட்ஸ்னோ அதை வச்சு பார்க்கணும். நான் வந்துட்டு ஒரு டவர் கட்டியிருக்கேன் சார், அதில் ஒரு கால்குலேட் பண்ணணும். கிரேட்டஸ்ட் டைமண்ட்ஸ் லென்த்தோ பிரெத்தோ கிடையாது, எதுவாக இருக்கும், ஹைட்டு. இப்போ செட் எடுத்துட்டோம்னா எது லென்த்து, அந்த கிரேட்டஸ்ட் டைமென்ஷன் ஆஃப் த பில்டிங் வந்துட்டு நான் இப்போ 20 மீட்டர்னா கிளாஸ் ஏ, 50 கிளாஸ் பி, கிரேட்டர் தென் 50 கிளாஸ் சி. அது என்ன டெரைன் கேட்டகரி, என்ன கிளாஸ், ஹைட், இந்த மூணு தெரிஞ்சிச்சுன்னா கேன் கெட் த கே வேல்யூ, தட் இஸ் த வேல்யூ. எப்படி எடுக்கலாம் பாருங்க, 10 மீட்டருக்கு அப்புறம் தான் கணக்கே ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம், அப் டு 10 மீட்டர் விண்ட் ஸ்பீட் இஸ் யூனிஃபார்ம். இப்போ பாருங்க, நம்ம மூணு கிளாஸ் சொன்னோம், 20, 20 to 50, கிரேட்டர் தென் 50, கிளாஸ் ஏ பிசி, கரண்ட் கேட்டகரி 1ஆ 2ஆ 3ஆ 4ஆ. உங்களுக்கு சார் எனக்கு சம்பளம் எதுவுமே கொடுக்கல, இப்போ நீங்களே அசியூம் பண்ணிக்கீங்க கரண்ட் கேட்டகரி 2, எனக்கு ஹைட் அட் யூஸ் லெவல் 10 மீட்டர், அப்போ வேல்யூ கேட்டு 1, ஹைட் அட் யூஸ் லெவல் 15 மீட்டர், அப்போ 1.05 கேட்டகரி கிளாஸ் ஏவாக இருந்துச்சுன்னா, இல்லை கிளாஸ் பி 0.02 மாதிரி கரஸ்பாண்டிங் வேல்யூவை இந்த டேபிள்லேருந்து எடுத்து டேபிள் பி இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஐஎஸ் 875 பார்ட் 3 எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டியது இல்லை, ஸ்டீல் டேபிள்லேயே கொடுத்துருக்காங்க, அதில் டேபிள் பியில் பார்த்து எடுத்து கே டூ நமக்கு எடுக்க தெரிஞ்சிச்சு. இப்போ என்னது தான் பாக்கி இருக்குது, கே 3 டோப்போகிராஃபி ஆஃப் த கிரவுண்ட்ஸ் அப் ஆன் த நேச்சுரல் ஸ்லோப் ஆஃப் த கிரவுண்ட். இப்போ பில்டிங்கோடைய நேச்சுரல் ஸ்லோப், நேச்சுரல் ஸ்லோப் லெஸ் தென் 3 டிகிரினா வேல்யூ எவ்வளவு, 1. ஒன்றுமே கொடுக்கல சார், ஸ்லோப்பை பற்றி ஒன்றுமே சொல்ல, நீங்களாம் அசியூம் பண்ணிக்க வந்துட்டு லெஸ் தென் 3 டிகிரி கே 3 1 எடுத்துட்டு போயிட்டே இருந்தேன். அந்த ஸ்லோப் சார் நான் வந்துட்டு ஏற்காடு அடிவாரத்தில் 4ஆவது பெண்டுக்கிட்டேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன், அந்த எவ்வளோ ஸ்லோப்னு பார்த்துட்டு அலோப் தகுந்த மாதிரி கேத்ரிக்கு கொடுத்த ஃபார்முலா பெருசாக கொடுத்துருப்பாங்க ஸ்டீல் டேபிளில், அதில் சுட் பண்ணி இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அந்த ஸ்லோப்புங்கிறதெல்லாம் பார்த்து கேத்ரி கண்டுபிடிக்கலாம். சம்பளம் ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க, கேத்ரி எவ்வளோ எடுத்துக்கலாம், 1 எடுத்துக்கலாம், என்ன அசியூம் பண்ணிக்கணும், நேச்சுரல் ஸ்லோப் பீஸ் லெஸ் தென் 3. மூணுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார், அதனால சப்ஸ்ட் பண்ணீங்கன்னா பிஜெட் வேல்யூ கிடைக்கிறது, டிசைன் டிசைன் தெரிஞ்சிச்சு சார். அப்புறம் நான் எப்படி சார் விண்டோட கால்குலேட் பண்ணுறேன், திஸ் ஃபார்முலா எப்படி சிபிஇ மைனஸ் சிபிஐ ஏரியா இன்டு ப்ரெஷர், இதென்ன சார் இந்த ரெண்டு இல்லாமல் அசியூம் பண்ணி பாருங்க, ஏரியா ஸ்டார்டிங் ட்ரிபியூட்ரி ஏரியா மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா என்ன கிடைச்சிரும், நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் இன்டு ஏரியா மீட்டர் ஸ்கொயர் போட்டால் நியூட்டன் ஃபோர்ஸ் கிடைச்சிரும். அது என்ன சார் சிபிஇ மைனஸ் சிபிஐ, வெளியிலிருந்து வரலாம் உள்ளிருந்து வருது, ஃப்ளோ ஆஃப் ஏர் வந்துட்டு ஒரு ஸோ அப்போ நெட் எஃபெக்ட் தான் பார்க்கணும், வின் ப்ரெஷர் கோஃபிஷியன்ட் இன்டர்னல் வின் ப்ரெஷர் கோஃபிஷியன்ட் ரெண்டையும் வச்சு நெட் எஃபெக்ட் தான் நம்ம எடுக்கணும், சிபிஇ மைனஸ் சிபிஐ. எப்படி சார் எக்ஸ்டர்னல் வின் ப்ரெஷர் கோஃபிஷியன்ட் கால்குலேட் ப்ரெஷர் கோஃபிஷியன்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு இதுதான் இந்த டேபிள் டி, ஸ்டீல் டேபிளே கொடுத்துருக்காங்க. இது விண்ட் ஆங்கிள் 0 டிகிரி, விண்ட் ஆங்கிள் 90 டிகிரி, 0 டிகிரி அப்படின்னா இந்த படத்தில் டெக்னிக்காக 0 டிகிரி இப்படி வந்துடும் படத்தில் கரெக்டாக, இங்கிருந்து விண்டு அடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ இங்கிருந்து அடிக்கிறப்ப எதில் படும், இஎஃப்ல படும், அப்புறம் இந்த பக்கம் எல்லாம் இருக்கும் ஜிஹெச் இருக்கும். இப்போ என்ன சைடாக இருக்கும், விண்டு இங்கிருந்து அடிச்சுன்னா இந்த ஏங்கிள் வந்து ஹரிசாண்டலாக வந்துடும், அப்போ என்ன ஆகிடும், திஸ் வில் பி த விண்டு வேர்ட் சைட், திஸ் வில் பி யுவர் லீவேர்ட் சைட். சார் 90 டிகிரின்னு ஒன்று கொடுத்துருந்தாங்களே அதுக்கு என்ன பண்ணுறது, அப்போ இதே தீட்டாவை நீங்கள் 90 டிகிரிக்கு மாற்றுங்க, எப்படி வந்துருச்சு, இப்படி வந்துருச்சு பத்திக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, விண்ட் பேரலல் டு ரிட்ஜ். அப்போ தீட்டா 0 டிகிரினா ஹரிசாண்டலாக இருந்துச்சார் சார், அப்போ அப்படி என்ன அர்த்தம், விண்ட் பர்பண்டிகுலர் டு த ரிட்ஜ், விண்ட் பேரலல் டு ரிட்ஜ் இப்படி வருது தீட்டா 90 டிகிரிக்குன்னா
அப்ப EG will be your windward side. இது என்ன இருக்குது? H will be your leeward side. So அப்ப windward side தனியா leeward side தனியா எடுக்கணும். So அப்ப இந்த டேபிள்ல என்ன பண்ணிரலாம்? 0 டிகிரில EF GH, இங்க EG FH 90 டிகிரில EG FH கரெக்ட்டா இருக்கா பாருங்க. EG இங்க இருந்து தான் விண்டு வருது அடிக்குது. அப்ப இது விண்டுவேர் சைடு, இது லீவர் சைடு. 0 டிகிரிங்க போது எப்படி இருக்குது? விண்டு இந்த பக்கம் இருந்து அடிக்குது. அப்ப இங்க எக்ஸ்போஸ் ஆகுறது விண்டுவேர் சைடு, இந்த பக்கம் இருக்குது லீவர் சைடு. அப்ப விண்டுவேர் சைடு EF, இது GH கரெக்ட்டா இருக்கா? EF GH ஓகேவா? சோ அப்ப நாம பார்க்க வேண்டியது இதுதான். இது வந்துட்டு லோக்கல் கோஎஃபிஷியன்ட்ஸ், இது தனியா வரது, இது உங்களுக்கு கவர் ஆகாது. சரி, அப்ப வந்துட்டு எதை வச்சு இது எடுக்கணும்? சைடா லீவர் சைடா? அதுக்கப்புறம் ரூஃப் ஆங்கிள், எவ்வளவு ஸ்லோப் உங்களுக்கு. அப்படியே கொடுக்காம சில டைம்ல இன்டைரக்டா கொடுப்பாங்க. இன் பிட்ச், வாட் இஸ் மீன் பை பிட்ச்னா? பிட்ச்னா வேற ஒண்ணு இல்லை, ரைஸ் பை ஸ்பேன். ஒரு ட்ரெஸ் இப்படி இருக்குது, அந்த ட்ரெஸ் உடைய சென்டர் டு சென்டர் சப்போர்ட் வரைக்கும் இருக்கிறது ஸ்பேன். ரைஸ்ங்கிறது பாட்டம் கார்ட்ல இருந்து ரிட்ஜ் அபெக்ஸ் வரைக்கும் இருக்கிறது ரைஸ். திஸ் ரைஸ் டிவைடட் பை ஸ்பேன் வில் கிவ் த பிட்ச். சரியா? அந்த பிட்சினுடைய இது நீங்க பாருங்க, ஹச் பை டபிள்யூ ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஹச்ங்கிறது ஹைட் அட் ஈஸ் லெவல், டபிள்யூங்கிறது ஸ்பேன். ரெண்டு கடை ரேஷியோ பார்த்தீங்கன்னா மூணு கேட்டகரி இருக்கு. அந்த மூணு கேட்டகரியில உங்க பில்டிங் எந்த கேட்டகரியில வருது, எந்த ஸ்லோப்ல வருது, அதுக்கப்புறம் விண்டுவேர் சைடு லீவேர் சைடு பார்த்துட்டு நீங்க என்ன எடுக்கலாம்? கேன் டேக் த எக்ஸ்டர்னல் விண்ட் பிரஷர் கோஎஃபிஷியன்ட்ஸ். விண்ட் பிரஷர் கோஎஃபிஷியன்ட்ஸ் வேல்யூ தெரியணும், ரூஃப் ஆங்கிள் தெரியணும், அதுக்கப்புறம் விண்ட் ஆங்கிள் ரிட்ஜ் நார்மல் டு ரிட்ஜ் ரெண்டு கேஸ்லி விண்டுவேர் சைட் லீவேர் சைட் எல்லாமே பார்த்து நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டும் அதை எடுக்கணும். நாளைக்குதான் ஓகே கணக்கெடுக்க டெட்லோட் லைனோட தான் பிளான் ஏரியாவில் கால்குலேட் பண்ணுங்க. இது வந்து வால் ஏரியா இன்டர் பிரஷர் கோஎஃபிஷியன்ட். இப்போ பிளஸ் லோவாக இருந்துச்சுன்னா உங்களுடைய சிபிஐ வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் 0.2. இதே மீடியமாக இருந்தால் பிளஸ் ஆர் மைனஸ் 0.5. நீங்கள் ரெண்டுமே இதில் சப்ஸ்கிரைப் பண்ணணும். பிளஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கணும், மைனஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கணும். எது லிஸ்ட்டும் அது இது ஹையாக இருந்தால் பிளஸ் ஆர் மைனஸ் 0.7. பிளஸ்ல வேல்யூ வரலாம், மைனஸ்லையும் வரலாம். பிளஸ்ல வந்துச்சுன்னா தட் மீன்ஸ் விண்டு எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ரெண்டு கேஸ் இருக்குது, வெளியுள்ள அழுத்தினா த்ரஸ்ட்லேருந்து வெளியே தூக்கிட்டு போச்சுன்னா அது சக்ஷன். இங்கே ஒரு ஸ்ட்ரக்சராவது விண்டால ஃபெயில் ஆனதை பார்த்தீங்கன்னா போட்டு பில்டிங் அழுத்துருச்சு, உள்ளத்தையெல்லாம் நாள் இருக்கவங்களை நசுக்கிருச்சு அப்படின்ற வரைக்கும் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. பட்டிருப்பீங்க, ஓட்டை தூக்கிட்டு போயிடுச்சு, சீட்டு தூக்கிட்டு போயிடுச்சு, தூக்கி வீசிருச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ராக்டிக்கலாக எதுதான் பாசிபிள்? Suction will be the worst case. Wind pressure எப்படி calculate பண்ணுவது பார்த்தீங்க? Internal wind pressure coefficient எப்படி calculate பண்ணுவது பார்த்தீங்க? அப்புறம் ஏரியா சுற்றளவுக்கு மேஜரான டிஃபரன்ஸ் என்னன்னா ஆல்வேஸ் ஆக்ட் நார்மல் டு த கான்டாக்ட் சர்ஃபேஸ். இல்லை கிராவிட்டி லோட் வெர்டிகலி டவுன்வர்ட், இது எப்படி ஆக்ட் ஆகுது? நார்மல் டு த உங்கள் பில்டிங் இப்படி இருக்குது, விண்ட் லோட் எப்படி ஆக்ட் ஆகுது? பர்பெண்டிகுலரா இப்படி ஆக்ட் ஆகுது? சார் நான் ட்ரெஸ் இன்க்ளைனாக வச்சிருக்கேன், அப்போ அதுக்கு பர்பெண்டிகுலரா 90 டிகிரி லேட்டரா? இப்படி என்ன கீழே இருந்து மேலே தூக்குனா சக்ஷன், த்ரஸ்ட் சக்ஷன்.